மிக்ஜாம் புயலால் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மக்கள் பலர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்துள்ளனர். மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அரசு துறைகள், தொண்டு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் சார்பில் பொருட்களை வழங்குகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் இருந்தும் கடந்த 2 நாட்களாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 6ஆம் தேதி 6 லாரிகளிலும் முன்தினம் 3 லாரிகளிலும் என 9 லாரிகளில் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. தொடர்ந்து நேற்றும் பிஸ்கட், தண்ணீர் பாட்டில், போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்த வண்ணம் இருந்தது. வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சார்பிலும் நிவாரணப் பொருட்கள் கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. அதன்படி நேற்று மொத்தம் 8 லாரிகளில் நிவாரணப் பொருட்களை கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் சென்னைக்கு அனுப்பி வைத்தார். வேலூரில் இருந்து இதுவரை 17 லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கலெக்டர் கூறுகையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நிவாரண பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகிறது. பொருட்கள் வழங்க விரும்புபவர்கள் கலெக்டர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றார்.